বার্ষিকা বৈজ্ঞান বার্ষিকা বৈজ্ঞান বার্ষিকা বলা মোটাল গুরু পুকুর বার্ষিক গুরুবে তলি বেদাহত্রিয়ম বার্ষিকা বলা মোটাল বার্ষিকা বলা মোটাল இன்றைய திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைந்த அனைத்து அறக்கட்டளையின் சார்பாக கலந்து கொள்ளும் அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிந்தனையாக வேதாத்திரியத்திலிருந்து அலை இயக்கம் என்கிற தலைப்பில் சிந்தனையாற்ற இருக்கின்றோம். இந்த சிந்தனையை ஆசான் அருள்தந்தை அவர்கள் இங்கு சுகமாக எழுந்தருளியை நல்லபடியாக நடத்தி தருவார்கள். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவி, அந்த நிலை தனால் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கி, இந்த பெரு உலகம் இசையெடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தும் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே என்கிற குரு வணக்கத்தோட இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். அலை இயக்கம் என்கிற தலைப்பு. அலை இயக்கம் என்பதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மூலத்தை அறிந்து கொண்டால்தான், எங்கிருந்து துவங்கியதோ அங்கு ஒன்றிணைந்தால்தான் அந்த ஒன்றை அறிய முடியும் என்பது தான் மேன்மையான ஒரு தத்துவம். அந்த தத்துவத்துப்படி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், துவங்கிய இடத்துக்கு நாம் அனைவருமே செல்ல இருக்கின்றோம். அனைவருமே ஒரு நிமிடம் தவநிலைக்கு வந்து கண்களை மூடி அப்படியே சுத்த வெளியோடு பரவெளியோடு மனதை இணைத்துக் கொள்வோம். சுத்த வெளி தன்னைத்தானே இறுக்கி துகள்களாகவும் கருத்துக்கும் கண்ணுக்கும் புலப்படாத அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை உணர்கின்றோம். தனக்கே உரியதான தற்சுழற்சி சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அல்லது விண்துகள்கள் சுழற்சி நிலைக்கு ஏற்பட்டு சுழன்று கொண்டு இருப்பதை உணர்கின்றோம். இறை துகள்களின் கூட்டு இயக்கமாக பின் என்கிற நிலை ஏற்படுவதை உணர்கின்றோம். பின்னின் சுழற்சியால் ஏற்படுகின்ற உரசல் சுத்த வெளியில் உரசலாக உறையும் போது ஏற்படும் நேரலைகள் காந்தமாக வெளிப்படுவதை உணர்கின்றோம். விண்களின் கூட்டு இயக்கத்தால் ஏற்படும் பஞ்சபூதகங்கள் அதனால் ஏற்படும் பஞ்சத்தன் மாத்திரைகள் பெண்களின் கூட்டு இயக்கத்தால் கோள்கள் நட்சத்திரங்கள் உருவாவதை உணர்கின்றோம். பஞ்சபூதங்களின் கூட்டு இயக்கத்தால் ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரை வந்து ஆறாவது அறிவாக அனுமான சக்தியோடு மனிதன் தோன்றி இந்த பூவுலகை அலங்கரித்தும் ஆட்சி செய்தும் சிறப்பாக இறைய உணர்ந்து கொண்டும் அமைதியோடும் வாழ்வதை உணர்கின்றோம்.
தாம் அந்த மூல நிலையை அறிந்த ஒரு இன்பமான கழிப்பில் அலை இயக்கத்தை பற்றி உணர்ந்து கொள்வோம். சுத்தவெளியில் ஏற்பட்ட அலை இயக்க நேர அலை என்பதுதான் முதலாவதாக தோன்றிய அலை. இந்த அலை இயக்கத்தினால் ஏற்பட்ட ஒவ்வொரு மீன்களின் கூட்டு இயக்கத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பது இந்த அலை இயக்கத்தான். இந்த அலை இயக்கத்தின் மூலமாகத்தான் பேரியக்க மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கும் அத்தனை கோள்களுடைய இயக்கமும் தற்சுழற்சியால் ஒழுங்கமைப்பால் அதனுடைய வேகம் அதனுடைய ஒழுங்காற்றல் அனைத்தும் சீராகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருப்பதை அனைவருமே உணர்ந்ததுதான். இது தெரியாத விஷயம் இல்லை, அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அந்த அலை இயக்கம் இந்த பூமியில் எங்குமே இல்லாத இல்லை. அலை இயக்கம் இல்லாத இடம் இருக்கா என்று பார்த்தோமா? இல்லாத இடமே இல்லை. நாம் இருக்கும் இடத்தில் லட்சக்கணக்கான அலை இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தோமா, டிவி அலை இயக்கம், ரேடியோ அலை இயக்கம் மற்றும் செல்போன்களினுடைய அலை இயக்கம், இது மாதிரி லட்சக்கணக்கில் அலை இயக்கங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த அலை இயக்கங்கள் அனைத்துமே உருவாக்கி அதனுடைய காந்தத்தன்மையால் தான், வான்காந்த ஆற்றலினால்தான் இந்த அலை இயக்கம் ஒவ்வொன்றும் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். காந்த அலைதான் அலை இயக்கமாக அனைத்துமாக இருக்கிறது. இது எப்படி ஓரறிவிலே அனைத்துமாக இருக்கிறது என்றது பார்த்துமானாலும், அங்கேயும் பஞ்சபூதங்களினுடைய அலை இயக்கம்தான் அங்கே இருக்கு. பஞ்சபூதமே ஒரு அலை இயக்கமாகத்தான் இருக்கிறது. மொத்தமாக பார்க்கணும்னா அனைத்துமே அலை இயக்கத்தான். சுத்தவெளி மட்டும்தான் பொருளாக இருக்கிறது, மீதி அனைத்து தோற்ற பொருட்களும் அலை இயக்கத்தான். அழியக்கூடியது தான், அலையாக மாறக்கூடியது தான். அந்த அலை இயக்கத்தை வந்து ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை எப்படி வியாபித்து கொண்டிருக்கிறது, எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம்னா, ஐந்தறிவு ஆக இருக்கும் விலங்கினத்திற்கூட அலைக்கும் அதற்கும் மனம் ஒன்று உண்டு, அதனுடைய செயல்கள். இதை சாமிஜி வந்து என்ன அழகா சொல்லியிருப்பாரு, இந்த காந்தம்தான், இந்த அலை இயக்கமே மனமாக ஒவ்வொருவருடைய உயிரினத்திலும் அமைந்துள்ளது. மனம் வந்து அதாவது கருமையமாக அமைந்து கருமையத்திலிருந்து வெளிப்படுகிற மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது சொல். மனிதனுடைய அலை இயக்கம் எப்படி இருக்கிறதுனா, நம்மளுடைய சொல் செயல் எண்ணங்கள் அனைத்துமே அலை இயக்கம்தான். இந்த அலை இயக்கம் ஒவ்வொருவருடைய சொல்களிலும் செயல்களிலும் யாரை பற்றி நினைக்கின்றோமோ, யாரை பற்றி செயலுக்கு செய்ய நினைக்கின்றோமோ, எக்காரியத்தை செய்வதற்காக முனைகின்றோமோ, அனைத்துமே அலை இயக்கம் மூலியமாகதான் செயலுக்கு வருகிறது. பதிவும் அலை இயக்கம் மூலியமாக தான் பதிவு பண்ணப்படுகிறது. பதிவு எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ணப்படுகிறதுங்கிறதையும் தெரியும். உடல் செல்களில் பதிவு பண்ணப்படுகிறது, மூளை செல்களில் பதிவு செய்யப்படுகிறது, கருமையத்தில் பதிவு செய்யப்படுகிறது, வான்காந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அலை இயக்கம் என்பது இல்லையே எதுவுமே இல்லை. அதனால தான் காந்தத்தில் தான் முதலாவதாக ஆரம்பித்து வான்காந்த ஆற்றல் அனைத்தையும் நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப நம்ம நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். காந்தத்தை அறியவில்லை என்றால் கடவுளை அறிய முடியாது. அவனே அணுவாக ஆனதும் அவனே
அனைத்துமாகி மாற்றங்கள் பெற்றவனும் அவனே. இந்த மாற்றங்கள் பெறுவதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது இந்த அலை இயக்கம். எங்கெங்கெல்லாம் அலை இயக்கம் நமக்கு உதவியாக இருக்கிறது என்று பார்த்துமா, அனைத்திலுமே இருக்கிறதுங்கிறது தான் வெளிப்படையாக கூற முடியும். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியும்னா முடியாது. நம்மளுடைய உடல் செல்கள்ல எடுத்துக்கிட்டோம்மா, அதாவது காந்த உடல்ல நம்ம வந்து அப்படியே பார்த்தோமா, அங்க நடக்கிற நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒவ்வொரு செல்லும் கோடிக்கணக்கான செல்களால் நடந்து இந்த உடல், இந்த பருவுடல், இந்த பருவுடலினுடைய செல்கள் செல்களை அனைத்தையும் புத்துணர்ச்சியோடும் அழிவை புதுப்பித்து கொண்டும் இருப்பது இந்த உடற்கூறில் உள்ள காந்தம் அங்கிறது தான். அப்படிப்பட்ட இந்த காந்தத்தினுடைய திணிவும் திறனும் அதனுடைய இயக்கமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஜீவ வித்து குழம்பில் உடைய அளவும் திறனும் தூய்மையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று காயகல்பம் நம்ம அனைவரும் தெரிந்த ஒரு விஷயம். காயகல்பத்துல சொல்லியிருப்பார் சார், ஜீவ வித்து குழம்புல இருந்து தான் காந்தம் ஏற்படுகிறது என்கிறத அழகாக விளக்கியிருப்பார். இந்த காந்தத்தினுடைய தன்மை அலை இயக்கம் உடல் செல்களை புத்துணர்ச்சி பெற்றுக்கொண்டே இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த காந்தம். எப்படி திணிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறது உணவின் பழக்க வழக்கங்களால இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறது என்னுடைய உணவினுடைய தன்மையை பற்றியும் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. உணவின் அளவு முறை, அந்த அளவின் மூலியமாக காந்த திணிவை ஏற்படுத்த முடியும் என்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அலை இயக்கம் எங்கேயும் எதிலையும் உணர முடியும், உணர முடியாததே இல்லைங்கிறது. அதுக்கு தான் நமக்கு ஒரு உதாரணமாக கூட காயகல்ப பயிற்சியிலேயே காந்தத்தை உணர்வதற்காக இரண்டு கைகளையும் அப்படியே அசைத்து பார்த்தா அந்த காந்தத்தினுடைய அலை இயக்கம் நம்மளுடைய கையையே தள்ளும் அளவுக்கு மனதை குவிக்கும் பொழுது ஏற்படும். எங்க ஒரு துன்ப நிலை இந்த உடலிலே பருவுடலிலே ஏற்படுகிறதோ அங்க மனதை குவித்தால் அங்க காந்தமும் குவியும் அங்கிறத விளக்கமா சொல்லியிருப்பாரு சாமி. அதை அனைவருமே உணர்ந்தும் இருப்போம். வேதாத்திரியத்தில் கூறப்பட்டது அனைத்துமே உணரக்கூடியது, உணர்ந்து ஓதப்பட்டது, நாமும் உணர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறோம். உணரதா உணராமல் கூறியது அத்தனையும் ஏட்டுக்கல்வியாக காப்பின்னு சொல்லுவாங்க. அப்படியே படிச்சுட்டு வந்தோம், அதை அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தோமா, அது காப்பி, காப்பி அடித்த கணக்கு தான். வேதாத்திரியம் கூறுவதை உணர்ந்து ஓதினால் சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லி சாமி சொல்ல, அதுதான் நம்ம வந்து பயன்படுத்தணும். எல்லாத்தையுமே வான்காந்த ஆற்றல்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சாமி பதிவு பண்ணி வச்சிருக்கார். அதுல இருந்து எடுக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு வழிமுறையும் கொடுத்திருக்கார், நீங்க எதையெல்லாம் உணர வேண்டுமோ அதற்கு முன்பதாக தவம் செய்யுங்கள், தவத்தில் உங்களால் உணர முடியும், அனைத்தையுமே காந்தத்திலிருந்து எடுக்க முடியும், பதிவு செய்த இடத்துல இருந்து எது எடுக்க முடியும் சொல்ல. அவர் சொன்னது அவர் மெய்ப்பித்து காட்டியதை தான் அவர் சொன்னார். நான் படித்தது அத்தனையும் வான்காந்தத்தில் விண்ணில தான் படித்தேன்னு சொன்னார். அவர் சொன்னது சுத்த வேலையில் படித்தேன், யூனிவர்சல்ல நான் கற்றுக்கொண்டேன் சொல்லி சொன்னார். அதையும் நம்மளால செய்ய முடியுங்கிறதையும் நமக்கு கொடுத்திருக்கிறது தான் மேன்மை.
வேதாத்திரியும் எதை நம்ம வந்து கொடுக்காததுன்னு சொல்லவே முடியாது. அனைத்தையும் கொடுத்திருக்கிறது, அனைத்தையும் பயன்படுத்துவதற்கான வழிமுறையும் கொடுத்திருக்கிறது. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க மற்றவங்கெல்லாம், அதை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி செய்யறதுங்கிறதெல்லாம் அந்த பாம்லெட் மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா சாமிஜி அதுக்கு வழிமுறைகள், இதை இதை இப்படி இப்படி உணர வேண்டும் ங்கிறத அழகாக எடுத்துரைத்து அதுக்கு வழிமுறைகளும் கொடுத்து பயிற்சி திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான். ஒவ்வொரு தவத்துக்கும் இப்படிதான் செய்யணும்ங்கிற ஒரு குறிக்கோள், அளவு முறை, டைமிங்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மீறவே கூடாதுங்கிறதுக்காக புத்தகத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து பாருங்க, இதிலிருந்து செய்யுங்க, எதையும் மாற்றத்துக்கு நமக்கு அனுமதி அல்ல. ஒரு சின்ன வரியை கூட நம்ம மாற்ற முடியாது, அங்கே பொருள் மாறிடும். அதனால் வந்து நம்மளுடைய வேதாத்திரியும் எந்த அளவுக்கு அலையாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதுங்கிறத தவத்தில் நல்லாவே உணர முடியும். 9 வகையான தவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து சிறப்பான ஒரு தவம் துரியாதிதம், அலை இயக்கத்துல அப்படியே அழைச்சிக்கிட்டு போறாரு சாமி. அழைச்சிக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு சுத்த வழியை நமக்கு உணர வைத்த மகான், அலையாக அங்க இயங்கி கொண்டிருக்கும் சுத்த வழியை, அப்படியே பொருளாக இருந்து கொண்டிருக்கும் சுத்த வழியை, அனாதியாக இருந்து கொண்டிருக்கும் சுத்த வழியை, இதுதான் கடவுள்ங்கிற கிட்ட காட்டிய மகான், இதுதான் உண்மை, அத்வைதம் என்றால் இதுதான், இதுவே அனைத்துமாகி இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்த்திய மகம் சிறப்பு வாய்ந்தது. அலை இயக்கத்தை பத்தி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்றோம். அடுத்த கட்டமாக அலை இயக்கம் பஞ்சபூத தன்மையில எந்த அளவுக்கு வந்திருக்கிறதுங்கிறத பார்த்தோம்னா, மண்ணிலிருந்து விண்வரை அப்படியே ஒவ்வொன்றா நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போனாலே எப்படிலாம் அலை இயக்கமாக அங்கங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தெரியும். மனிதர்களுடைய அலை இயக்கம் சொல் செயல் எண்ணங்கள் மூலியமாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, பஞ்சேந்திரியங்கள் மூலியமாகவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறத உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். சாமிஜியினுடைய தத்துவத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தத்துவம் எதுன்னு பார்த்தா வாழ்த்துதல் என்கிறது. மனம் விரிந்த நிலையில் இருந்தாதான் வாழ்த்துதலே முடியும். மனம் விரிந்தாலே அங்கு அன்பும் கருணை தோற்றத்திற்கு வரும். அன்பும் கருணை இல்லாத நிலையில இந்த வாழ்த்துதல் என்பது இல்லாத போகும். அதனால மனதை விரித்து கொண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய மனத்தை உணர்ந்து கொண்டு மற்றவர்களுடைய செயல்களையும் புரிந்து கொண்டு வாழ்த்துவோம் என்கிறதுக்காக தான். அந்த காலத்திலிருந்து இருந்துகிட்டு தான் இருக்குது வாழ்த்துதல். ஆனா மக்களினுடைய மனம் வந்து குறுகி 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 ஒரு சின்ன வட்டத்துல வந்த நிலையால இந்த வாழ்த்துதல்லாம் இல்லாத போயிடுச்சு. வாழ்த்துதல் இல்லை என்றாலே அங்க தான் தனது என்பது குடிகொண்டிருக்கும். எங்கெல்லாம் தான் தனது என்கிற தன்மை இருக்கிறதோ அங்கு மன விரிவே அடையாது, அங்கு வாழ்த்துதல் என்பதே இருக்காது. அதிகாரப்பற்றும் பொருட்பற்றும் தான் அங்கே அதிகமாக இருக்கும். இது அனைவருமே உணர்ந்தது தான். அந்த நிலைக்கு நம்ம மனவாத கலைஞர்கள்லாம் செல்லக்கூடியவர்கள் அல்ல. நம்மளுடைய குறிக்கோள் மற்றவர்களினுடைய இன்பத்தை அதிகரிப்பது தான். அதாவது தொண்டு செய்து மற்றவர்களுடைய பதிவுகளை நீக்குவதற்கு உழைத்து கொண்டிருக்கிறோம்
அவர்களுடைய கொண்டு வந்த வினையை போக்கிக் கொண்டிருக்கிறோம், நாம் கொண்டு வந்த வினையையும் போக்கிக் கொண்டிருக்கிறோம். வினையால தான் வந்து இறை உணர்வு பெற முடியாத நிலை இருக்கிறது என்பதை அழகாக கூறப்பட்டிருக்கிறது வேதாத்திரியத்தில். இந்த செயலை ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செய்து கொண்டிருக்கிறோம். பதிவுகளை நீக்குவதற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கிட்ட பதிவுகள் இருக்கிறது, சஞ்சீத கர்மமாக இருக்கட்டும், பிராப்த கர்மமாக இருக்கட்டும், அடுத்தது ஆகாமிய கர்மமாக இருக்கட்டும், அனைத்தும் எந்த அளவு இருக்கிறது, எத்தனை டன் இருக்குதுங்கிறதெல்லாம் அனைவருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அதுக்காகத்தான் இத்தனை பயிற்சி வகைகளையும் கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு ஆங்கினி தீட்சை கொடுத்துட்டே உன்னால முடியும் எல்லாமே செய்யக்கூடியது தான் சொல்லி அனைத்து இயக்கத்திலேயே இருக்குது. ஆனா சாமிஜி அந்த அளவுக்கு இல்லாம நம்மளை உயர்த்துவதற்காகவே முயற்சி எடுத்து, முயற்சி முயற்சிங்கிறத எடுத்து நமக்கு தன்னையே ஒரு தொழிற்கூடமாக்கி ஆக்கி அதனுடைய விளைவுகள் தான் இன்று நமக்கு 9 வகையான தவங்களும் உடற்பயிற்சிங்கிற ஒரு மேன்மையான ஒரு சஞ்சீத கர்மம் போக்கக்கூடிய அளவுக்கு அதை வடிவமைத்தும் காயகல்பம் என்கிற உயிரின் ஆற்றலையும் பெருக்குவதற்கு அதனுடைய தன்மையை பலப்படுத்துவதற்கான காயகல்ப பயிற்சி, அறுகுணங்களை போக்குவதற்கும் தன்னுடைய நிலையை உணர்வதற்காகவும் அகத்தவம் அகத்தாய்வு என்கிற பயிற்சியும் கொடுத்து இறையை உணர்வதற்கு முழுமை பேறு என்கிற தன்மையையும் வளர்த்து கொடுத்த மகா, இவ்வளவு பயிற்சியும் செய்யணும், பயிற்சி வடிவாக கொடுக்கப்பட்டது. பயிற்சியினால தினம் 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 செய்யணும், அதற்காக கொடுக்கப்பட்டு தான் அனைவருமே தினம் தினமும் நம்ம செய்துகிட்டே தான் இருக்கும். காலம் கடைசி நிலை வரைக்கும் பயிற்சிகளை செய்வோம். செய்தாதான் இந்த முழுமை பேறு அடைய முடியும், வீடு பேறு அடைய முடியும் என்பதுக்கு திண்ணமாக விளக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துமே அலை இயக்கம், அலை இயக்கம் இல்லாதது இல்லை. இந்த வாழ்த்தும் தன்மையை எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தவத்தின் மூலமாக தன்னுடைய மனதை நுண்மமாக மாற்றி தன்னுடைய ஆற்றலை பெருக்கி வாழ்த்தும் பொழுது அந்த அலை இயக்கம் மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடிக்கொண்டே இருத்தல் என்பதுதான் எல்லா அலை இயக்கத்தினுடைய தன்மையும். இதன் மூலமாகவே அலை இயக்கம் வாழ்த்துதலையும் அமையும் என்பதை மெய்ப்புத்தி காட்டி ஓர் அறிவு தாவரத்தினுடைய தன்மையே மாற்றிய மகா. ரோஜா என்னாலே முள்ளோடு இருக்குங்கிறது அனைவருக்குமே தெரியும். முள்ளில்லாத ரோஜாவையே உருவாக்கிய மகா. வாழ்த்துதலால எதையும் மாற்ற முடியும் என்பதை செய்தார். பூக்காத மரத்தையும் பூக்க வைக்க முடியும், காய்க்காத மரத்தையும் காய்க்க வைக்க முடியும். ஏன்னா அந்த ஓரறிவருடைய தன்மையை வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது மாற்றுவதற்கு. அதையே மாற்றி காட்டிய மகான் வாழ்த்தின் மூலமாக முடியும் முடியும், காந்த அலையை செலுத்தி அதனுடைய தன்மையே மாற்ற முடியும் அங்கிறதுக்கு தான். இது வந்து நம்மளே நிரூபிக்க முடியும், நம்மளையே உணர முடியும். ஒரு செடியோ இல்லை ஒரு கொடியையோ நீங்கள் தினம் தினம் வாழ்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அது கிட்ட போக சொல்ல அப்படியே அசைஞ்சு கொடுக்கறத நீங்கள் உணர முடியும். உங்களை அப்படியே அரவணைக்கிற மாதிரி அது கிட்ட உங்ககிட்ட வரத்தை உணர முடியும், பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த வாழ்த்தினுடைய தன்மை ஊடுருவுதல் என்கிற தன்மை வந்து நிஜமாக உணரப்படும். இங்கே என்ன வாழ்த்துதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாத்திரியத்திலன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்கிற தாரக மந்திரம். இந்த தாரக மந்திரத்தினுடைய பலன் எவ்வளவுங்கிறத எல்லாருமே வாழ்த்தும் பயனில் நம்ம தெரிந்திருப்போம்.
அதனால ஒவ்வொரு தவத்தின் முடிவுலையும் அனைத்தையும் வாழ்த்திக்கிட்டே இருக்கிறோம். வாழ்த்தாதது அதுல எதுவுமே இல்லை. அனைத்தையும் தவ முடிவுல தன் வாழ்த்து பண்றோம், குடும்ப அன்பர்களை வாழ்த்துகின்றோம், உலக அன்பர்களையும் அரசியல் தலைவர்களையும் வாழ்த்துகின்றோம். இது என்ன, எதற்காக இவ்வளவு வாழ்த்துக்களையும் கொடுத்திருக்காருன்னா, அவர்களுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கும் உலக அமைதி என்கிற லட்சியம். லட்சியம் என்றாலே அடையக்கூடியது. அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்றது நம்மளா ஏற்படுத்தி கொண்டது, அதை அடைந்தே தீர்வோம். டார்கெட்டுங்கிறது பிறர் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு அளவு, அதில் மாற்றங்கள் வரும். இது அச்சீவ்மெண்ட்டு. நம்ம அடைந்தே தீர்வோம், உலக அமைதியை அடைந்தே தீர்வோம் என்கிற அச்சீவ்மெண்ட். அது சாமியினுடைய மிக மேன்மையான ஒரு கொள்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உழைக்க வேண்டியது அனைத்து தொண்டர்களாக இருக்கும் வேதாத்திரிய தொண்டர்கள் தான். வேதாத்திரிய வேர்கள் சொல்வோம். இந்த வேர்களினுடைய பலம் சிறப்புடையதாக இருக்க வேண்டும். ஏன்னா வேதாத்திரியத்தை தாங்கிக்கூடிய பிடிக்கக்கூடியவர்கள். இந்த வேர்களினுடைய தன்மை எப்படி இருக்கணும்னா, இந்த பயிற்சிகள் அனைத்தையும் செய்ய செய்ய அந்த வேர்களினுடைய வளத்தால வேதாத்திரியம் உயர்ச்சி பெற்று அது உலக அமைதியை கண்டிப்பாக நமக்கு பெற்றுத்தரும், நிச்சயமாக பெற்றுத்தரும். அதனால இதனுடைய ஒரு சின்னதா ஒரு கதை ஒன்று சொல்வோம். அலை இயக்கத்தினுடைய தன்மையை அந்த காலத்துல சிவபெருமானுடைய மாமனார் தட்சனுடைய கதை தான் இது. தட்சன் பெரிய மகாராஜா. அவன் அவைக்குள்ள வந்துருக்கு சொல்ல, அவனுடைய அலை இயக்கம் முன்ன வந்துருக்குது, அனைவரையுமே எழுந்து நிற்க வைக்கிறதுன்ற சொல்றாங்க. அது தானா அப்படியே எழுந்திருச்சு நிற்க வைக்குது அந்த அலையக்கம். அந்த அளவுக்கு அவனுடைய அலையக்கம், தட்சனுடைய அலையக்கம் இருந்ததுங்கிற அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா அலையக்கம். மகாபாரதத்துல எடுத்துக்கணுமா, கிருஷ்ணனுடைய அலையக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத அனைவருக்குமே தெரியும். மகாபாரதத்தை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு இந்த குருஷேத்திர போரில் நடந்த விஷயங்கள் அனைத்துமே கிருஷ்ணனுடைய அலையக்கம். அவனுடைய கூற்றுகள், அவனுடைய சொல் செயல் என்னன்னா அங்க வெளிப்பட்டது. அவனுடைய சூழ்ச்சி, அவனுடைய இயக்கம் அனைத்துமே நாம் அறிந்தது தான். ஒவ்வொரு இடத்திலையும் அலை இயக்கத்தை மெய்ப்பித்து காட்டுவதற்கோ நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவதற்கோ துணை புரிவது தவம். தவத்தின் மூலமாக அந்த அலை இயக்கத்தை விரிவுபடுத்துவதோ தெளிவுபடுத்துவதோ அதனுடைய இயக்கத்தை வலுப்படுத்துவதோ தவம். தவம் தவம் மனதை ஒடுங்கி ஒடுங்கி செல்லக்கூடும் பொழுது அந்த அலை இயக்கத்தினுடைய வெற்றி சிறப்பாக இலக்கை அடையும். ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் வந்து இலக்கை அடைய வேண்டும். பிறவியின் நோக்கம், வாழ்வின் நோக்கம் எதுன்னு பார்த்தா இறை உணர்தல் என்கிறது தான். அதை உணர வேண்டும் என்றால் இந்த அலை இயக்கம் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய சொல் செயல் எண்ணமாக இருக்கட்டும், நம்மளுடைய தவமாக இருக்கட்டும், எதையுமே ஒரு அளவு முறையில வைத்து கொள்ள வேண்டும். இதே இந்த நேரத்துல செய்யணும்ங்கிற ஒரு டேப்லர் காலம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். தவம்னா இந்த தவம், இதுதான் போட்டே கொடுத்துருக்காங்க நமக்கு உலக சமுதாய சங்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னா இன்னைக்கு சாந்தி தவம் தான் பண்ணணும்ங்கிறத சாமிஜி அழகா சொல்லியிருக்காங்க. அதுக்கும் காரணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறங்குபடி தவமாக இருந்து கொண்டு இருக்கும் சாந்தி தவத்தை
மூலாதார உணர்வுலேயே இருக்கணும் இன்னைக்கு ஃபுல்லான்னு சொல்லி சொல்லியிருப்பார் சாமி. வெள்ளிக்கிழமை முழுவதும் மூலாதார உணர்வுலே இறங்குபடியாக வருங்கள். நீங்கள் பெற்ற தவ ஆற்றலை உடல் செல்களாக மாற்றி உடல் செல்களினுடைய புத்துணர்ச்சியாக மாற்றி கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றார் சார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த காந்தத்தின் தன்மை, அதனுடைய அலை இயக்கம். அதில் ஒவ்வொருவரும் பயிற்சி பயிற்சிங்கிறத திருப்பி திருப்பி சொல்றது என்ன, தன்மை அப்படிப்பட்டது என்பதை நல்லா புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஒரு சின்னதாக ஒன்று விஷயம் ஒன்று என்னன்னா, இறைநிலை தவத்தில் கடைசியாக சொல்லியிருப்பார், இங்கு தோற்ற பொருட்கள் அத்தனையும் இணைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுவார். அனைத்து கருமையங்களும் இணைக்கப்பட்டு இருக்கிறது, உயிரினங்களினுடைய கருமையங்கள் அனைத்தும் கோர்வையாக இணைக்கப்பட்டு இருக்கிறது என்றார். எப்படி இதை இணைக்கச்சு இருக்கு பார்த்தோம்னா, அலை இயக்கம் தான். இங்கேயும் இணைக்கப்பட்டிருப்பது அலை இயக்கத்தின் மூலியமாகத்தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருமே புரிந்து கொள்வோம். ஒவ்வொருத்தருடைய கருமையத்தில் இருக்கிறது இன்னொருவருடைய கருமையத்தினுடைய தன்மையாகவே இருக்கும்னு பார்த்தோம்னா இல்லை, அவர் அவர்களுடைய வினைப்பதிவின் மூலியமாக மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். ஆனால் கருமையங்கள் அனைத்தும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது கருமையன் சொல்லி நம்ம பார்த்தோமா, வான்காந்தத்தோடவும் இணைக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறது எனக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச வருத்தம். அதனால்தான் நீங்க யூனிவர்சல்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்தேன்னு சொல்லி சொல்வார் சாமி. யாரெல்லாம் அங்க பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதோ, யாருடைய சொல் செயல் எண்ணங்கள் அனைத்தும் அங்க பதிவு பண்ணப்பட்டு இருப்பதை அந்த நுணுகிய மனதோடு நம்ம தவத்தில் செய்ய சொல்ல அது அத்தனைய காட்சியாக தெரியும். அதை நாம் உணர முடியும் அலை இயக்கத்தின் மூலியமாக. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அலை இயக்கத்தை சிறப்பாக உணர்ந்து வாழ்வில் சிறப்படைவோம் என்று கூறி, வேதாத்திரியம் எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது, முழுமை பெறு அடைவதற்கு எவ்வளவு சிறப்புடையதாக இருக்கிறது என்பதை மார்ச் 28ஆம் தேதி சாமிஜியினுடைய நினைவு நாள் அன்று உலகம் முழுவதும் பஞ்சபூத நவகிரக தவத்தை அலை இயக்கமாக நமது ஸ்கை யோகா டிவி மூலியமாக ஒளிபரப்ப இருக்கிறது உலக சமுதாய சேவா சங்கம். இதில் டார்கெட்டு, நம்மளுடைய டார்கெட்டு 100,000 பேருக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த அலை இயக்கம் எந்த அளவுக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தையும் உயர்த்தும், இந்த உலகத்தையே உயர்த்தும், மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், மக்களினுடைய அன்பும் கருணையை உயர்த்தும். அதனால் ஒவ்வொருவரும் இதற்காக வேதாத்திரியத்தை உயர்த்தி அன்று அனைவருமே கலந்து கொண்டு நம்மளுடைய சாமியினுடைய நம்மளுடைய தலைவர் திரு எஸ்கே மையா அவர்களினுடைய கூற்றை மெய்ப்படுத்தி காட்டுவோம் என்பதுதான் இந்த டார்கெட். இதன் மூலமாக உலக அமைதிக்கு வழிவகுப்போம், வித்திடுவோம், வித்திடப்பட்டுள்ளது, அதை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய வளர்ச்சி மிக மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, அது அனைவருக்கு தெரிந்த ஒரு விஷயம். இதை மெய்ப்பித்து காட்டுவோம் 28ஆம் தேதி. அனைவரும் அவரவர்களால் முடிந்த அளவுக்கு இந்த தொண்டாக எடுத்து மேன்மை பெறுவோம், தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி இச்சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வாய்ப்பளித்த அனைத்து அன்பர்களுக்கும், திருவள்ளுவர் மண்டல அன்பர்கள் அனைவருக்கும், தலைவர் உட்பட நமது அனைத்து அன்பர்களுக்கும், இதில் கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் செவிமடைத்த
லைட் அன்பர்களுக்கும் நன்றியை வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொண்டு இச்சிந்தனையை நிறைவு செய்கிறோம். ஆசான் அருத்தந்தை.